முதன் முதலாக தமிழ் மக்களினுடைய வாக்குகளினாலே இம்முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு தெரிவாகி இருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் இன்றைய தினம் முள்ளிவாய்க்காலுக்கு விஜயம் செய்திருக்கின்றீர்கள். இது தொடர்பாக உங்களுடைய நோக்கம் என்ன? முள்ளிவாய்க்கால் எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் சின்னம். அதே நேரத்தில் எங்களுடைய அழிவுக்கு ஒரு காரணம். ஆகவே இந்த பாராளுமன்ற பயணமானது இங்கிருந்து தொடங்குவது சரியென்று சட்டது எனக்கு. ஏனென்றால் இவர்களுடைய மரணத்தின் காரணமாகத்தான் இந்த நாட்டிலே இனப்படுகொலை நடந்தது என்பது உலகமறிய வந்தது. இந்த இனப்படுகொலையின் காரணம்தான் எங்களுடைய வருங்காலத்தை நிர்ணயிக்கப் போகிறது. நாம் எவ்வாறு வாழப் போகின்றோம், எவ்வாறான அரசியல் தீர்மானங்கள் எங்களுக்கு கிடைக்கப் போகின்றன என்பதெல்லாம் இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த அந்த நிகழ்வுகளின் சம்பவங்களின் எதிரொலியாகத்தான் இருக்கும். ஆகவே தான் அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்த ஐந்து வந்து இந்த இடத்தில் இருந்து என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அதாவது இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக வெளிநாடுகளோடு பேசி தமிழர்களுக்குரிய உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என்று நீங்கள் பல தடவைகள் கூறியிருக்கிறீர்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் முதல் அத்திவாரமாக வடக்கு மாகாணத்தினுடைய முதல்வராக நீங்கள் இருந்த காலத்திலும் சரி, தற்போதைய காலத்திலும் சரி, முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் கலந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இதுதான் தங்களுடைய முதல் அரிச்சுவடியாக அமையப்போகிறதா தங்களுடைய பயணம்? கட்டாயமாக, அதாவது தமிழ் மக்களினுடைய உரிமைகள் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த இறந்த மக்களுக்கு அவர்கள் சார்பான நீதி கிடைக்க வேண்டும், அவர்கள் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதியின் அடிப்படையில் தான் எங்களுடைய தீர்மானம், எங்களுடைய தீர்வுகள், அரசியல் தீர்வுகள் அமைவன என்பது என்னுடைய கருத்து. இதை நாங்கள் கைவிட்டோமானால் எங்களுக்கு தீர்வு எதுவுமே கிடையாது. ஆகவே இறந்த அந்த மக்களினுடைய தியாகங்கள் தான் எங்களுக்கு ஒரு காலத்திலே எங்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பை கொண்டு வரப்போகின்றது. தற்போதைய அரசாங்கம் எல்லா விதத்திலும் ஒரு இராணுவ ரீதியான அரசாங்கத்தை நிர்வாகத்தை கொண்டு வர எத்தனிக்கின்றது, கொண்டு வந்துவிட்டது என்று கூட சொல்லலாம். ஆனால் அதற்காக எங்களுடைய உரிமைகள் அல்லது நாங்கள் இந்த எங்களுடைய தாயகம் என்ற அந்த எண்ணங்கள் அதன் காரணத்தினால் அழிந்து விடாது, தேய்ந்து கூட விடாது. அது இன்னும் இன்னும் கூடிய விதத்திலே அது எங்கள் மக்கள் மனதிலே ஒரு போராட்ட எண்ணத்தை வலுவாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும். ஆகவே அரசாங்கம்தான் இந்த இடத்தில் நடந்தவை பற்றி மனவருத்தப்பட வேண்டும். அந்த மனவருத்தத்தின் அடிப்படையிலே மக்களினுடைய வருங்காலத்தை நல்லதொரு தீர்மானமாக தீர்வாக அவர்கள் கொண்டு வர வேண்டும். அந்த காரணத்தினால்தான் இங்கிருந்து நான் தொடங்கினேன். மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் என்ற முக்கியமான திணைக்களங்கள் எல்லாம் பாதுகாப்பு அமைச்சர்களில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு விடயந்தான். ஒரு இராணுவ பின்னணியை கொண்ட ஒருவர் ஒரு ஜனாதிபதியாக வந்தால் அடுத்த நாளே அவர் ஒரு அவர் ஒரு வெட்டி கொண்டு எடுக்குவார். ஒரு கட்டாயமாக, அதாவது இராணுவ பின்னணி கொண்ட ஒருவர் ஜனாதிபதியாக வந்த உடனே அடுத்த நாளே அவர் ஜனநாயகத்துக்கு திரும்பி விடுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய பின்னணியை ஒத்ததாகத்தான் அவருடைய நிர்வாகமும் அமையும். அதற்கேற்றவாறு இவர் செயல்படுகின்றார். எல்லா விதத்திலும் ஒரு இராணுவ ஆட்சியை கொண்டு வரக்கூடிய விதத்திலே அவர் செயல்படுகின்றார். அந்த இராணுவ ஆட்சி என்று கூறாமலே ஒரு ஜனநாயக
விதத்திலே இராணுவ ஆட்சியை ஏற்படுத்துகின்றார். ஹிட்லர் கூட முறையாகத்தான் பதவிக்கு வந்தார், அதிகாரத்தை கட்டினார். அதன் பின்னர் தான் அவர் ஒரு சர்வாதிகாரியாக மாறினார். ஆகவே சர்வாதிகாரத்துக்கு உரிய சகல சகல விதமான தகமைகளை நான் இவர்களிடம் காண்கின்றேன். அதன் அடிப்படையிலே அவர்கள் செல்வார்கள் என்றும் நான் நினைக்கின்றேன். ஆனால் அதற்காக நாங்கள் பயந்தோ அல்லது களைத்தோ விட்டோம் என்று அர்த்தமில்லை. எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு தான் போவோம். இதை உலகறிய செய்ய வேண்டும். உலகம் இது சம்பந்தமாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதன் காரணத்தினால் எங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிட்ட வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. சரி.